குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு மாநிலங்களவையில் இன்று பிரதமர் நரேந்திரமோடி பதிலளித்தார். பிரதமர் தமது பதிலில் நாட்டின் வாய்ப்புகள், வேளாண் சீர்திருத்தங்கள், கொரோனா தடுப்பூசி ஆகியவை பற்றி குறிப்பிட்டார். உலகம் இந்தியாவை ஏறெடுத்து பார்த்து வருகிறது என்றும், உலகின் மேன்மைக்காக இந்தியா பங்களிக்கும் என்ற எதிர்பார்ப்பு காணப்படுகிறது என்றும் பிரதமர் நரேந்திரமோடி கூறியிருக்கிறார். மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பிரதமர் இன்று பதிலளித்து பேசினார். இந்தியா இளமை துடிப்பு மிக்க, வாய்ப்புகள் மிகுந்த, ஆர்வம் மிகுந்த நாடு என்றும், இந்த வாய்ப்புகளை நழுவவிடப் போவதில்லை என்றும் பிரதமர் கூறினார். தமது கனவுகளை நனவாக்க அனைத்து முயற்சிகளையும் மன உறுதியுடன் மேற்கொள்ளும் நாடு இந்தியா என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவையில் தங்கள் கருத்துக்களை வெளியிட்டு அவையின் விவாதத்தை வளமாக்கிய உறுப்பினர்களுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்த உறுப்பினர்கள் 50 பேர் 13 மணி நேரம் பல்வேறு தலைப்புகளில் தங்களது மதிப்பு மிகுந்த கருத்துக்களை வெளியிட்டனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் உரையை புறக்கணித்த எதிர்க்கட்சிகளை குறை கூறிய அவர், குடியரசுத் தலைவரின் செய்தி எப்படி அவர்களை சென்றடைந்திருக்கும் என்று தெரிவித்தார். मैं राष्ट्रपति जी का तहे दिल से आभार व्यक्त करने के लिए आज आप सबके बीच खड़ा हूं। राज्यसभा में करीब 13-14 घंटे तक 50 से अधिक मान्य सदस्यों ने அப்படி விசார் ரக்கே பகுமூல்ய விசார் ரக்கே. தமது உரையில் வேளாண் துறையில் சீர்திருத்தங்கள் பற்றி குறிப்பிட்ட பிரதமர், ஒவ்வொரு அரசும் வேளாண் சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்தே நடந்து கொண்டது என்றும், தற்போது வேளாண் சீர்திருத்தங்கள் குறித்த அணுகுமுறையில் எதிர்க்கட்சிகள் எதிர்மறையான போக்கை கடைபிடித்துள்ளன என்றும் கூறினார். பிரச்சினைகளும் சவால்களும் எல்லா இடத்திலும் உள்ளன என்றும், அதனால் நாம் இந்த பிரச்சினைகளின் ஒரு பகுதியா அல்லது அவற்றுக்கான தீர்வு காண்பவர்களா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார். எப்போதெல்லாம் சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றனவோ அப்போதெல்லாம் எதிர்ப்பு தோன்றுவது இயல்புதான் என்று கூறிய பிரதமர், பசுமை புரட்சியை முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அமல்படுத்திய போது விவசாயிகளிடையே எதிர்ப்பு கிளம்பியது என்றாலும் பசுமை புரட்சியின் பயன்களை எல்லோரும் அறிவோம் என்று கூறினார். விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்றும், மண்டிகள் மூலமான கொள்முதல் தொடரும் என்றும், ஏழை மக்களுக்கான மலிவு விலை உணவுப் பொருட்கள் வழங்குதல் முறையும் தொடரும் என்றும் பிரதமர் கூறினார். அவையில் பேசிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எவரும் விவசாயிகள் போராட்டத்திற்கான காரணங்கள் குறித்து குறிப்பிடாதது வருந்தத்தக்கது என்றும் பிரதமர் கூறினார். हमने फसल बीमा योजना का दायरा बढ़ा दिया ताकि किसान, छोटा किसान भी उसका फायदा ले सके और बहुत मामूली रकम से यह काम शुरू किया और पिछले 4-5 साल में फसल बीमा योजना के तहत 90,000 करोड़ रुपये, छोटी रकम नहीं, 90,000 करोड़ रुपये उसके क्लेम किसानों को मिले। कर्ज माफी से भी आंकड़ा बड़ा हो जाता है। छोटा किसानों को किसान क्रेडिट कार्ड, हमारे यहां किसान क्रेडिट कार्ड हुए लेकिन बड़े किसानों तक गए और वो बैंक से बहुत ही उत्तम राज्यों में 0% से ब्याज से उनको मिल जाते थे पैसे और उनके कोई ना कोई दो धंधा व्यापार होता था, पैसे वहां भी लग जाते थे। छोटे किसान के नसीब में ये नहीं था। हमने कहा कि हिंदुस्तान के हर किसान को किसान क्रेडिट कार्ड देंगे, इतना ही नहीं, हमने उसका तो दायरा फिशरमैन तक भी बढ़ा दिया। கொரோனா தடுப்பூசி பற்றி குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி, ஓராண்டு காலத்திலேயே இந்த பெருந்தொற்றுக்கு எதிராக இந்தியா 1-க்கும் மேற்பட்ட தடுப்பூசிகளை கொண்டு வந்துள்ளது என்றும், அவற்றை வெளிநாடுகளுக்கு வழங்கியுள்ளது என்றும் குறிப்பிட்டார். உலக நாடுகளுக்கு இந்தியா இந்த தடுப்பூசி மருந்துகளை உற்பத்தி செய்வது நமது தன்னம்பிக்கையை வெகுவாக உயர்த்தியுள்ளது என்றார் அவர். கொரோனா பெருந்தொற்று காலம் நாட்டின் கூட்டாட்சி அமைப்பை வலுப்படுத்தி கூட்டுறவுடன் கூடிய கூட்டாட்சி தத்துவத்திற்கு எழுச்சி அளித்துள்ளது என்றார். நாட்டில் தற்போது நடைபெற்று வரும் உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி நடவடிக்கைக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். முன்பின் அறிந்திராத எதிரி என்று கொரோனாவை வர்ணித்த பிரதமர், இறைவன் அருளால் இந்த பெருந்தொற்றை நாம் சிறப்பாக சமாளித்துள்ளோம், இந்த வெற்றிக்கு இந்திய மக்கள்தான் காரணம், எந்த தனிநபரோ எந்த அரசோ காரணம் அல்ல என்றும் பிரதமர் கூறினார். இஸ் கொரோனா மே ஜேசே வைஸ்விக் சம்பந்தோ மே பாரத் நே அப்னி ஏக் விசிஷ்ட பஹ்சான் பனாயி ஹை, அப்னா ஸ்தான் பனாயா ஹை। वैसे ही भारत ने
हमारे फेडरल स्ट्रक्चर को इस कोरोना के कालखंड में हमारी अंतर्भूत ताकत क्या है, संकट के समय हम कैसे मिलकर के काम कर सकते हैं, एक ही दिशा में सब शक्तियां लगा करके हम कैसे प्रयास कर सकते हैं, ये केंद्र और राज्य ने मिलकर के करके दिखाया है। பொதிகையின் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.